Hi friends, welcome to Sarsis Kitchen. Sarsis Kitchen la iniki oru super ana arisi paruppu sadham. Enna da arisi paruppu sadham appdin solringa? Oru simple ana oru lunch menu. Adukku pathinga na oru super ana urulakalangu varuval vandu side dish. Vaanga eppadi seiyalana video ku la paருங்க. Ulla vandu video pathinga da fulla theriyum. Minnadi paathittu skip pannittu poidadinga. Okay friends, vaanga video ku la polam. Iniki paruppu sadham seiyaradhukku நான் இந்த கப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன், அரை கப் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு சாதம் செய்கிறதுக்கு. அடுத்து இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடு டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக போட்டுடலாம். உருளைக்கிழங்க வேக போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நல்லா உருளைக்கிழங்க கழுவிட்டு நம்ம பருப்பு சாதம் செய்யறதுக்குன்னா உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிடலாம் பொரியலுக்கு. பாருங்கள், இப்போ இதை நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அது ரெடி ஆகட்டும். அதுக்கிடையில் நம்ம பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரி இது ஒரு அரை ஸ்பூன். ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சிட்ருக்கு. நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு இருபது பக்கம், ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுலேருந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பத்து பல் பூண்டு, எல்லாமே நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு தக்காளி ரொம்ப தேவையில்லை, ஒன்று போட்டால் போதும். ஏன்னா பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம், நிறையா போட்டால் புளிப்பு அதிகமாகிடும். அதை நல்லா வணங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு பெருங்காயம் நல்லா பருப்பு சாதத்துக்கு நல்லா பெருங்காயம் நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிக்கலாம். நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நான் இந்த கப்பில் எடுத்தேன் ரைஸு. இதில் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் வந்து ரைஸும் அரை கப் பருப்பு எடுத்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி கொதிச்சுட்ருக்கு. அந்த பக்கத்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், அது நல்லா விசில் வந்துட்டுருக்கு, அது வேகட்டும். இப்போ இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி கொதிக்குது. நம்ம வந்து அரிசி பருப்பை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் அரிசி பருப்பு ஊற வைக்கிறது தான். நம்மக்கிட்ட காய் இல்லைனாலும் சரி, இல்லை நம்ம டக்குன்னு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், ஒரு குயிக்காக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரிசி பருப்பு சாதம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. நமக்கு அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் அவர் கூட ஆகாது ஊற வைக்கிறது மட்டும்தான். நம்ம உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு லஞ்சு செஞ்சு பாருங்கள். நமக்கு செலவும் அதிகம் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு இதை ஒரு லஞ்ச் ரெசிபி. இப்போ பாருங்கள் இந்த டைம்லேயும் அரிசியை போட்டு கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ, ரெண்டு இல்லைனா மூணு என்ன எத்தனை விசில் விடுவீங்களோ விட்டு நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதை வந்து விசில் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட அப்புறம் காமிக்கிறேன். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதா பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நமக்கு வந்து விசில் விட்டு இங்கே பாருங்கள் தோலை உரிச்சிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கை பொரியல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு
எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு. இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. நான் சின்ன வெங்காயம் இதில் வக்கல வெட்டி வச்சுருக்கேன். நல்லா வணக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தள்ளி வச்சுருக்கேன். நல்லா வணக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி பெருங்காயம் உருளைக்கிழங்குக்கு, பெருங்காயமும் பூண்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயிலே போட்டோம்னா அது நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அடுத்து தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், அதோட குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதோட தேவைக்கு ஏற்ப உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். போட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து லோவாக வச்சுக்கணும், இல்லைன்னா நமக்கு கரிஞ்சிற மாதிரி ஆகிடும். இப்போ வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது நல்லா புரட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் காரஞ்சாரமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதுக்கு சைடிஸ்ட் இந்த மாதிரி ஒரு காரமான உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம், இல்லைன்னா வாழைக்காய் வறுவல் செய்யலாம். அப்படி இல்லையா ஒரு நாலு முட்டை வேக வச்சு அதையும் நல்லா வறுவல் பண்ணி சாப்பிட்டா நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வணக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் சாதம் எப்படி ரெடியாக இருக்குது என்னென்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாதம் வந்து நான் விசில் அடங்கி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி நம்ம நல்லா கிளறிக்கலாம். நான் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து கொண்டாந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் சாதம் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் இது. பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் இதில் இருக்கும், ஆனால் உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம் வைக்கிறோம் வந்து அது வந்து தண்ணி கூட வைப்போம், அது வந்து கொஞ்சம் நமக்கு குறைவாக இருக்கும். ஆனால் இது பாருங்கள், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச். இது சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரான சைடிஸ்ட்டு, இல்லைன்னா வாழைக்காய் வறுவல் செய்யலாம். உங்கள்கிட்ட இல்லை வாழைக்காய் உருளைக்கிழங்கு இல்லைனாலும் ஒரு நாலு முட்டை இருந்தால் வேக வச்சு ஒரு சூப்பரான ஒரு முட்டை மிளகு வறுவல், இல்லைனா நார்மலாக ஒரு முட்டை வறுவல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா காரம் சாரமாக நல்லாயிருக்கும் பருப்பு சாதத்துக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சர்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.